அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சஃபாஸ் ஏஞ்சலுக்கு எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மாதமாக வீடியோ எதுவும் போட முடியல, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அதனால் வந்து என்னோடய அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். இது எனக்காக என் தம்பி ஒய்ஃப் வந்து கொடுத்து விட்ட பணியாரம் தான் இதெல்லாம், அதான் பார்த்துட்ருக்கீங்க. என்னோடய டெலிவரிக்காக நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னோடய ஒரு நாள் ரொட்டீன் எப்படி போகுது அப்படிங்கிறது தான் நான் வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன். இங்கே என்னோடய அம்மாவோட அம்மா இருக்காங்க, அவங்க தான் என்னை வந்து பார்த்துக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா, என்னுடைய நாட்கள் வந்து நல்லாவே போகுது. ஏன்னா இவ்வளோ நாள் நான் தனியாக இருந்தேன், யாருமே பார்த்துக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே வந்ததுலேருந்து நான் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்க முடியுது. அல்ஹம்துலில்லா, காலையில் எழுந்திரிச்சோனையே என்னோடய மூமா வந்து எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படிலாம் அவங்க சாய்ஸ்லாம் வைக்க மாட்டாங்க. அப்போ உள்ளவங்களாம் அப்படி தான், ஃபஸ்ட்டு வேலை, அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாம். நம்மளாம் இப்போ எடுத்துக்கிட்டோன்னு சொன்னாக்கா ரொம்ப அலுப்புப்படுவோம் இது செய்கிறதுக்காகவுமே. ஆனால் அவங்க ஒரு வேலை செய்யும் போது எல்லா வேலையும் செய்வாங்க அல்ஹம்துலில்லா. அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் எல்லாம் கொடுக்கணும்னு நான் துவா செஞ்சுக்கிறேன். நீங்களும் அவங்களுக்காக துவா செய்யுங்க. எல்லா குழம்புமே அவங்க ரொம்ப நல்லா வைப்பாங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு, அதை தான் நான் ஜஸ்ட் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ரெசிபி எதுவும் போட முடியலை, வீடியோ எதுவும் போட முடியாமல் இருக்கே, சரி ஓகே இன்றைக்கி ஷூட் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு தான். இதில் வந்து நான் பெருசாக எதுவும் எடிட் பண்ணலை, அப்படியே உள்ளதை உள்ளதுபடி போட்டிருக்கேன். எனக்கு அதிலெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னோடய விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணும்போது நான் இப்படி தான் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். மற்றபடி இதில் எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லா, ஏன்னாக்கா யூடியூப்பில் வந்து ஒரு இன்கம் பார்க்கணும், இது மூலயமா நம்ம வந்து நல்லா ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் கிடையாது. இது எதுக்காக அப்படின்னு சொன்னாக்கா, என்னை விட நிறைய பேர் போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கொஞ்ச நாளாகவே ரொம்ப மனசில் வந்து கஷ்டம், கவலை, மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. சரி ஓகே, இப்படி செய்கிறதன் மூலயமா, இந்த மாதிரி வீடியோலாம் ஷூட் பண்ணி போடுறது மூலயமா நமக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் வந்து வீடியோஸ்லாம் வந்து ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கேன். பிறகு ஒரு காலத்தில் வந்து நம்ம இல்லைன்னா கூட இந்த வீடியோஸ் பார்க்கும்போது நம்ம பசங்களோ நம்ம ரிலேஷன்ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சந்தோஷப்படுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து வீடியோஸ்லாம் வந்து ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கேன். அதனால தான் நான் பெருசாக இதில் ஒன்றும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து காமிக்கிறது இல்லை. இது என்னென்னு பார்த்தீங்கனாக்கா அரிசி உப்புமா. இது வந்து எங்கள் மூமா வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இதுக்காக நம்ம மில்லில் கொடுத்து இந்த அரிசியை வந்து சின்ன சின்னதாக ரவா மாதிரி உடச்சி எடுத்துப்பாங்க, அதை தான் வந்து தாளிச்சு விட்டுருக்காங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இதோட மெஷர்மெண்ட் வந்து இன்ஷால்லா நான் வந்து ஒரு நாளைக்கு போடுறேன். இதுக்கு வந்து அளவு இருக்குது, அளவு பார்த்து தான் நம்ம ஒரு கப்பு நம்ம வந்து அந்த அரிசி குருணை எடுத்தோன்னா தண்ணி அளந்து வைக்கணும். இன்ஷால்லா நான் உங்கள்கிட்ட கேட்டு ஒரு நாளைக்கு நான் உங்களுக்காக போடுறேன். அரிசி உப்புமா இப்படி தான் இருக்கும், நல்லா பொலப்பொலன்னு இருக்கும். இது வந்து நம்ம சட்னி, குழம்பு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். மீன் குழம்புக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ஃபேவரெட்டு ஜீனி தான். சின்ன வயசுலேருந்து ஜீனி வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு வந்து இந்த உப்புமாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அப்பையும் கூட ஜீனி வச்சு தான் சாப்பிட்டேன். என்னோடய ப்ரெக்னென்சியில் ஃபஸ்ட் டைம் வந்து இது சாப்பிட்றேன். இப்போ வந்து எனக்கு 9 மாதம் ஆகுது. இந்த 9 மாதமாக நான் ரொம்ப சமைக்க முடியாமல் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அல்ஹம்துலில்லா இப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படி தான் நான் சொல்லணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய 9th மந்த்து நடக்குது இல்லையா, என்னோட ஒரு மெமோரிக்காக ஒரு கேக் வாங்கி நான் கட் பண்ணி அதை வீடியோவாக ஷூட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். துவா செய்யுங்க எல்லோரும் எனக்காக. அல்ஹம்துலில்லா, இந்த ப்ரெக்னென்சி வந்து எப்படி நம்ம கடக்க போகிறோமோ அப்படின்னு ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் ப்ரெக்னென்ட்டில் இருந்தேன். நிறைய இன்ஜெக்ஷன்ஸு, நிறைய டேப்லெட்டு, ரொம்ப ரெஸ்ட்டு. அல்ஹம்துலில்லா, அல்லாஹு தாலா தான் இந்த நாட்களை வந்து கடக்க செஞ்சான். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்க்கு தான் எல்லா புகழும். நல்லபடியாக என்னுடைய நாட்களும் போயிடுச்சு.
அல்லாஹ் மேலே நம்ம முழு நம்பிக்கை வச்சுருக்கும் போது அல்லாஹ் கண்டிப்பாக அதை நிரப்பமாக்கி தருவான் அப்படிங்கிறது வந்து நான் இந்த ப்ரெக்னன்ஸ் மூலயமா உணர்ந்துக்கிட்டேன். அல்லாஹ்க்கு தான் நன்றி சொல்லணும். எல்லாரும் எனக்காக துவா செய்யுங்க, நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களெலாம் நான் வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சஃபா செஞ்சலுக்கு எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.